நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல என்னடாச்சுன்னா ஒரு எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஜிக் ஆட்ஸில் நடந்துட்டுருக்க இப்போ ஒரு பிரச்சனையை பற்றி பேச போகிறோம். ஒரு 8-9 டேஸ்க்கு முன்னாடி நான் லாஜிக் ஆட்ஸில் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, லாஜிக் ஆட்ஸ்க்கு எந்த ஒரு பேக்ரவுண்ட் பிஸ்னஸும் கிடையாது, அது எப்படியும் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணா போய் பாருங்கள். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக அந்த லாஜிக் ஆட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி முடிவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல. லாஜிக் ஆட்ஸோட பிரச்சனையை பற்றி நான் சர்ச் பண்ணிகிட்ருக்கும்போது டெலிகிராம் குரூப்பில் எனக்கு ஒரு யூடியூப் லிங்க் கிடச்சிது. ஸோ அந்த லிங்க்கை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்னோட வீடியோ ப்ளே ஆச்சு. ஸோ அப்போ தான் நான் யோசித்தேன், ஸோ ஓகே நம்ம வீடியோஸ் போடுறதுலாம் சில பேருக்கு அவேர்னஸாக போய் சேருது அப்படிங்கிறத வந்து நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தவரை இது கொஞ்சம் பாருங்கள், தெளிவாக சொல்லியிருக்காரு, இது நம்ம தெரியாமல் போய் ஜாயின் பண்ணிவிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இன்னொருத்தர் போட்டிருந்தார், நான் இப்போ 3 டேஸ் முன்னாடி தான் ஜாயின் பண்ணேன், தெரிஞ்சிருந்தால் இந்த வீடியோ முன்னாடியே பார்த்துருந்தா நான் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தார். ஸோ அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே நம்மளோட இந்த மாதிரி நம்ம வந்து அவேர்னஸ் கொடுக்குறது ஒரு சிலருக்கு போய் சேருது அப்படிங்கிறத நினைக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே இப்போ லாஜிக் ஆட்ஸில் என்ன தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் கரெக்ட் ஆகிட்டு எல்லாரோட பேலன்ஸும் ஜீரோ அவுட் ஆகிடுச்சு, எல்லாரோட அக்கௌண்ட்டும் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அதாவது 80% பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸும் ஜீரோ ஆகிடுச்சு, அவங்களோட அக்கௌண்ட்டும் டீஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது அஃபிஷியலாக அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதுக்கு அவங்க என்ன ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை. அதுக்கு பதிலாக அவங்க இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, அவங்களோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்ஸ்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணணும்னா திருப்பி டாப் அப் பண்ணி உங்களோடத ஸ்டார்ட் பண்ணணும், மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம் பாருங்கள். ஒருத்தரோட பணத்தை வாங்கிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற ஒர்க்கு டைம் எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு மொத்தமே க்ளோஸ் ஆகிடுச்சு, நீங்கள் மறுபடியும் திருப்பி பணத்தை கட்டுங்க, முதலேருந்து ஆரம்பிங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குது, எப்படி இது அவங்களுக்கு சொல்ல தோணுதுன்னு எனக்கு வந்து தெரியல. இன்றைக்கி காலையில் வந்து மறுபடியும் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி திருப்பி நீங்கள் புதுசாக கட்ட வேண்டாம், ரீசெண்டாக ஜாயின் பண்ணவங்கள நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணி விடுறோம், அதாவது ஐடி போட்டு விடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது ஏன் முதல்ல அவங்க யோசிக்கலை அப்படின்னு எனக்கு தெரியல, எப்படி அவங்களுக்கு சொல்ல தோணுது அப்படின்றது எனக்கு ஒரு நார்மல் மனுஷனாகவே யோசித்தாலே புரியல. ஒரு சிம்பிள் டெக்னிக் தான், இப்போ நம்ம கடைக்கு போய் ஒரு கூகுள் பேயில் வந்து அமௌண்ட் பே பண்ணுறோம், அந்த ஸ்பீக்கரில் வந்து அந்த அமௌண்ட்டு சொல்லலைன்னா அந்த ஸ்பீக்கர் ரிப்பேர்னால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ப்ரூஃப் காட்டுவோம், இந்த மாதிரி நான் பே பண்ணியிருக்கேன் மெசேஜ் வந்திருக்குன்னு காட்டுவோம், அவங்கக்கிட்ட ப்ரூஃப் இருக்கும், இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு, ஓகே பே பண்ணிட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிள் லாஜிக் தானே. ஸோ அதே மாதிரி தானே உங்ககிட்டயும் வந்து உங்களோட அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட் இருக்கும், எங்ககிட்டயும் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ நான் இங்கே என்னோடய ஸ்டேட்மெண்ட் தரேன், உன்னோட ஸ்டேட்மெண்ட் தரேன், க்ராஸ் வெரிஃபை பண்ணி மறுபடியும் நீ அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணி விடலாமே. ஸோ இது ஒரு சிம்பிள் லாஜிக் தானே. இதை பண்ணாமல் நீங்கள் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக அமௌண்ட்டு கட்டுங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இது ஒரு ஏமாத்துற வேலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக தெரியுது. இதுவே அந்த கரப்ட் ஆனதுக்கப்புறம் ஓகே நாங்கள் செக் பண்ணி உங்களோட ஸ்டேட்மெண்ட்லாம் அனுப்புங்க, மறுபடியும் உங்கள் ஐடி ஆக்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து ஒரு ஜென்யூன் கம்பெனி, ஒரு உண்மையாகவே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். ஸோ இது கரெக்டானது இவங்க ஒரு சாக்கை யூஸ் பண்ணி மறுபடியும் நம்மக்கிட்ட காசை வாங்க பார்க்குறாங்களே அப்படின்றது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு சிம்பிள் கால்குலேஷன் போடுங்க, ஒரு 8000 பேர் இப்போ அந்த கம்பெனியில் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் இருக்குது, 4000 பேக்கேஜ் இருக்குது, 500 பேக்கேஜ் இருக்குது. நான் ஒரு பேசிக்காக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2500 ஒரு காமனாக அமௌண்ட் வச்சுட்டு வந்து 8000 பேருக்கு கணக்கு போட்டால் 2 கோடி வருது. ஸோ இந்த 2 கோடியில் ஒரு 20% பேருக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மிச்சம் இருக்கிறது பார்த்திங்கன்னா 1.5 கோடியிலேருந்து 1.25 கோடி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அமௌண்ட்லாம் இப்போ யாரோட கணக்கு, ஏற்கனவே உங்கள் கம்பெனியில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு, ஒழுங்காக பேமெண்ட் போடல, லீவ் விடுறதுக்கு 2 மாதம் லீவ் விட்டாங்க, எதுக்கு விட்டாங்கன்னே தெரில, அந்த லீவ் விடுறதுக்கு முன்னாடி இருந்த பேமெண்ட்டு ரெக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கு பேமெண்ட் வரல, அதுக்கப்புறமா லீவ் முடிஞ்சு நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம், டெய்லி அப்டேட் சொல்லிட்டோம், அந்த அம்மா பேசுவாங்க, நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம், இவன் பேசுறத பார்த்தா எப்படியோ அப்பட்டவங்கள தான் விழுந்துருவாங்க, பேசியே கவர் பண்ணுவான் மேம் இவன், அந்த கர்மத்துக்கு தான் அவங்க கையில மாட்டினா நான் எப்படி இருந்திருக்கணும் தெரியுமா. ஸோ அவங்க வந்து டெய்லி யூடியூப் சேனல் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க, இப்போ அவங்க யூடியூப் சேனலில் ஒரு 1 வாரமாக ஆளே காணும், ஒரு 10 நாளாக.
ஸோ அவங்க பேசும்பொழுது மட்டும் நல்லா பேசுகிறாங்க, இது மாதிரி நீங்கள் நம்பி வாங்க, நாங்கள் மூடல, எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணுறோம் சொல்கிறோம் செய்கிறோம் அப்படின்றாங்க சொல்கிறாங்க. பட் ஒரு சைட்டு மெயின்டைன் பண்ண தெரியாது, ஒரு பேமெண்ட் கேட்வே ஒழுங்காக மெயின்டைன் பண்ண தெரியல. ஒரு பேமெண்ட் கேட்வே இல்லாமல் நீங்கள் எப்படி நீங்கள் பிஸ்னஸ் வரீங்க, எப்படி நீங்கள் மற்றவங்ககிட்ட காசு வாங்கி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியல. ஸோ இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் இப்போ போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சைட்டே ஒழுங்காக இல்லாமல் உங்ககிட்ட காசு வாங்கினா போதும், உங்ககிட்ட இருந்து காசு கறந்தா போதும் அப்படின்ற நோக்கத்தோடு நிறைய இப்போது ஆட்ஸ் கம்பெனிஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க எல்லோரும், உங்களோட பணத்தை உங்களோட ஹார்ட் ஏர்ன்டு மணியை வந்து நீங்கள் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ சிம்பிளாக ஒரு சைட்டு மெயின்டைன் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000 தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹோஸ்டிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய பேர் அந்த வெப்சைட் யூஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் ஹோஸ்டிங் மட்டும் கொஞ்சம் அதிகமாக செலவாகும். அதை செலவு பண்ணியிருந்தாலும் இந்த சைட்லாம் சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இவங்க வேணும்னே பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இதுலேருந்து ப்ரூவ் ஆகுது. ஸோ இதுக்காக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம்லேயும் சரி அவங்களோட கமெண்ட் செக்ஷன்ஸ்லாம் போயிட்டு ரொம்ப அசிங்க அசிங்கமாக பேசுகிறீங்க. ஸோ அது வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், அது நமக்கு அதை நம்ம பண்ண வேண்டாம். அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம அந்த மாதிரி வார்த்தைகள் அதெல்லாம் நம்ம அவங்க கேட்டுட்டு மன கஷ்டம் வந்து கொடுக்க வேணாம். அவங்க பண்ணது தப்பே தான், பட் அதுக்கு வந்து நம்ம கேட்குற முறையில் கேட்போம், போராடுற முறையில் போராடுவோம், பேசுகிற முறையில் பேசுவோம். அதை விட்டுட்டு நம்ம கெட்ட கெட்ட வார்த்தைகள் குடும்பத்தை எடுத்து பேசுறது, ஸோ இந்த மாதிரி வந்து வேண்டாம் அப்படின்றது என்னோடய சஜஷன். உங்க காசாக போச்சு அப்படின்னு நீங்கள் என்னைய திருப்பி கேட்கலாம், பட் காசு பிரச்சனை கிடையாது. நம்மளோட செயலில் நம்மளோட சொல்லில் வந்து அதை நம்ம காட்டுவோம். அவங்க பண்ணது தப்பாகவே இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கு நேர்மையான முறையில் நம்ம கேட்டு நம்மளோட பணத்தை திருப்பி வாங்குறதுக்கு